காங்கிரஸ் தலைமைக்கு சவால் எழுந்துள்ளது. தலைமை பொறுப்பை யார் ஏற்பதுதான் அந்த சவால். பாஜகவை எதிர்கொள்ள முடியாமல் காங்கிரஸ் கட்சி திணறி வருகிறது. இன்றைய கூட்டத்தில் இந்த முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரசின் இடைக்கால தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக சோனியா காந்தி கூறியதாக தகவல் வெளியானது. இதற்கு காரணம் கட்சிகள் முளைத்திருக்கும் இடைவெளி பிரச்சனை. சோனியா காந்தி தலைமையில் ஒரு கோஷ்டியும் ராகுல் காந்தி தலைமையில் ஒரு கோஷ்டியும் இயங்கி வருகிறது. சோனியாவும் ராகுலும் இதனை ஏற்கவில்லை. ஆனால் கட்சி தலைமைக்கு காந்தி குடும்பம் பொறுப்பேற்றால் இவர்களுக்கு கீழ் இருக்கும் தலைவர்கள் எந்த பொறுப்பையும் ஏற்க முன்வருவதில்லை. ஆனால் வெற்றி தோல்வி மட்டும் காந்தி குடும்பத்துக்கு உரியது என்கிற பாணியில் காங்கிரஸ் கட்சி தலைவர்களில் சிலர் பேசி வருகின்றனர். இது சோனியா மற்றும் ராகுலை சிந்திக்க வைத்துள்ளது. இன்று நடைபெற்று வரும் காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தில் மூத்த தலைவர்களுக்கும் ராகுலுக்கும் இடையே உரசல் ஏற்பட்டது. இப்போது ஏன் சோனியாவுக்கு கடிதம் அனுப்ப வேண்டும், அதன் முக்கியத்துவம் என்ன என ராகுல் கேள்வி எழுப்பியுள்ளார். தலைமை எங்களை சந்தேகிக்கிறது என மூத்த தலைவர்கள் கபில் சிபல், குலாம் நபி ஆசாத் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பாஜகவுடன் கரம் கோர்த்து இருப்பதை நிரூபித்தால் கட்சியில் இருந்து விலகுவதற்கு தயார் என்றும் கபில் சிபல் கூறியிருந்தார். இந்த நிலையில் இந்த கூட்டத்திற்கு பிறகு சில மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தலைவர் பதவியை சோனியா காந்தி ராஜினாமா செய்யலாம், வேறு தலைவரை தெரிவு செய்யுமாறும் வலியுறுத்தலாம். அப்படி இந்திரா காந்தி குடும்பத்தை சாராத யாரும் தலைமை பொறுப்புக்கு வரலாம். ஆனால் அப்படி வருபவர்களுக்கு கட்சி கட்டுப்படுமா என கேள்வி எழுந்துள்ளது. ராகுல் காந்தியை பொறுப்பேற்குமாறும் வலியுறுத்தலாம். இதனால் கட்சி தலைமை பொறுப்புக்கு மீண்டும் ராகுல் காந்தி வரலாம். ஒருவேளை புதிதாக தலைமை பொறுப்புக்கு வருபவர்கள் செயற்குழுவை கலைக்கலாம், சுதந்திரமாக செயல்பட அனுமதி கோரலாம். புதிய தலைவரை தேர்வு செய்யும் வரை இடைக்கால தலைவர் பொறுப்பில் நீட்டிக்குமாறும் சோனியாவுக்கு காங்கிரஸ் செயற்குழு அதிகாரம் வழங்கலாம். ஒருவேளை காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி நீடிக்குமா என்பதில் சந்தேகம். புதிய தலைவர் கூட்டணி கட்சிகளை ஆதரிப்பதிலும் சந்தேகம்தான். காங்கிரஸில் ஏற்பட்டிருக்கும் இந்த குழப்பத்தை பாஜக அல்லது மாநில கட்சிகள் பயன்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்புள்ளது. இதற்கிடையே இன்றைய கூட்டத்தில் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து இந்த கடிதம் அனுப்பப்பட்டு இருந்ததா என மூத்த தலைவர்கள் கபில் சிபல் மற்றும் குலாம் நபி ஆசாத்திடம் ராகுல் காந்தி கேட்டிருந்ததாக செய்திகள் வெளியானது. இதற்கு பதிலளித்த கபில் சிபல், என்னுடைய 30 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் பாஜகவுக்கு ஆதரவாக கடிதம் எழுதியது இல்லை, அவர்களுடன் கூட்டு சேர்ந்ததும் இல்லை என கூறியிருந்தார். இந்த நிலையில் திடீர் திருப்பமாக கபில் சிபல் மற்றும் குலாம் நபி ஆசாத் இருவருமே ராகுல் காந்தி பாஜகவுடன் நாங்கள் கூட்டு வைத்து காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்திக்கு கடிதம் எழுதியிருந்ததாக ஒருபோதும் கூறவில்லை என தற்போது மறுத்துள்ளனர். பாஜகவுடன் கூட்டு வைத்ததாக இன்றைய செயற்குழு கூட்டம் மற்றும் கூட்டத்திற்கு வெளியே தான் ஒருபோதும் கூறவில்லை என ராகுல் காந்தி விளக்கம் கொடுத்துவிட்டார் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.